அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கொளுத்தும் வெயிலிலே நீ உழைப்பாய், அதிலே குளிர் காய வேண்டும் என்று பலர் வருவார். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி விடாதே தம்பி, வெந்தாடி வேந்தரை நீ மறந்து விடாதே என்று கூறி, உங்கள் அழகிய முன்மாதிரி யார் என்ற கேள்விக்கு, என் அழகிய முன்மாதிரி தந்தை பெரியார் அவர்களே என்று கூறி எனது பேச்சை தொடங்குகின்றேன். அண்ணல் காந்திஜியோ தனது முன்மாதிரியாக ஹரிச்சந்திரனை கொண்டிருந்தார். ஆனால் நானோ பகுத்தறிவு பகலவன், ஈரோட்டு சிங்கம், வெந்தாடி வேந்தர், தந்தை பெரியார் அவர்களை எனது அழகிய முன்மாதிரியாக கொண்டுள்ளேன். இதற்கு காரணம் இருக்கின்றது. காக்கி சட்டைக்கு பயப்படாதவர்களை கூட தனது கருப்பு சட்டைக்கு பயப்பட வைத்தாரே ஒருவர், அவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் என்று புறநானூறு கூறுகின்றது. அத்தகைய தன்மானத்துடன் தானும் வாழ்ந்து நம்மையும் வாழச் செய்ததனால் தான் தந்தை பெரியார் அவர்களை எனது முன்மாதிரியாக வரித்துக் கொண்டுள்ளேன். இந்த உலகத்திலே நாம் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றால், நாம் தேர்வு செய்யும் தலைவரோ அல்லது கடவுளோ அல்லது புத்தகமோ, சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டும். என் சகோதர சகோதரிகளே, நம் நாட்டிலே சில அறிவாளிகள் கைலாயம் என்பார்கள், சொர்க்கம் என்பார்கள், பிருந்தாவனம் என்பார்கள், குபேரபுரி என்பார்கள், இந்திரலோகம் என்பார்கள், துவாரகையும் பற்றி வாய்க்கிலேயே பேசுவார்கள். ஆனால் மலையில் ஒழுகுகின்ற நமது ஓட்டை குடிசையை பற்றி ஒரே ஒருவர் மட்டும்தான் பேசினார். அவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்தபடியாக தந்தை பெரியார் அவர்கள் பேசிய பகுத்தறிவு பேச்சு ஒன்றை கூறுகின்றேன். பாஞ்சாலி துகுளுரியப்பட்ட போது கண்ணன் கையிலிருந்து வந்த சேலை மலை போல குவிந்ததாம். அப்படி என்றால் கண்ணன் கையில் இருந்தது புல்லாங்குழலா அல்லது போத்திஸ் ஜவுளி கடையா, அட வெங்காயங்களா என்று மூடர்களின் கண்ணத்தில் அறைவது போல தந்தை பெரியார் அவர்களின் பகுத்தறிவு பேச்சு என் அறிவு கண்களை திறந்தது. அதனால் தான் தந்தை பெரியார் அவர்களை எனது அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டேன். என் சகோதர சகோதரிகளே, பிழைப்பு தேடி கைபர் கணவாய் வழியாக ஓடி வந்த ஆரியர்கள் நம்மையே அடிமைப்படுத்துவது கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களுக்கு எதிராக தன்னந்தனியாக வாள் எடுத்து கதற கதற அவர்களை அடித்து விரட்டிய தந்தை பெரியார் அவர்களை நாம் அனைவருமே நமது வாழ்க்கையின் அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே யாரை முன்மாதிரியாக கொள்கின்றோமோ அவர்களிடம் வீரமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தந்தை பெரியார் அவர்களே எனது மனக்கண் முன் நிற்கின்றார். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், முடிவில் தர்மமே வெல்லும் என்றனர் சனாதனவாதிகள். இந்த இடத்தில் விழித்துக் கொண்ட பெரியார் கூறினார், முடிவில் தர்மமே வெல்லும் என்று நீங்கள் கூறுவது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறதே, ஆனால் முடிவில் தர்மம் வெல்லும் போது நீங்கள் எங்களை மொட்டை அல்லவா அடித்திருப்பீர்கள். அதனால் தன்மானம், பெண்மானம், சமநீதி, சமூக நீதி போன்ற தர்மங்கள் தொடக்கத்திலேயே வெல்லப்பட வேண்டும் என்று வீரத்துடனும் விவேகத்துடனும் துணிச்சலுடனும் தந்தை பெரியார் அவர்கள் கூறினார். இத்தகைய துணிச்சலும் வீரமும் விவேகமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தான் தந்தை பெரியார் அவர்களை எனது அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டேன். தந்தை பெரியார் என்ற ஒருவர் மட்டும் நம்மிடையே பிறக்கவில்லை என்றால் நமக்கு வாழ்வு இல்லை, கல்வி இல்லை, சமநீதி இல்லை, சமூக நீதி இல்லை, சுயமரியாதை இல்லை, பெண்களுக்கு மரியாதை இல்லை, விதவைகளுக்கு மறுவாழ்வு இல்லை. இதை அனைத்தையுமே சாதித்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் தந்தை பெரியார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் இருவேறு துருவங்கள். ஆனாலும் கூட பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து இவன் தானா பச்சை தமிழன் என்று பெரியார் கூறியது உலக அரசியல்வாதிகளுக்கே ஓர் உன்னதமான பாடமாகும். இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். ஆட்சி இல்லாமலேயே அனைவரையும் தம்பக்கம் ஈர்த்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதிகாரம் இல்லாமலேயே அனைவரின் வாழ்விற்கும் வழிவகுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். சிம்மாசனம் இல்லாமலேயே சிறந்த செயல்களை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். செங்கோல் இல்லாமலேயே செயற்கரிய செயல்களை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இத்தகைய காரணங்களாலேயே தந்தை பெரியார் அவர்கள் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அழகிய முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.